தமிழகத்தில் தற்போது அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இடைநிலை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் என்றும், அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது திமுக அரசின் கடமை என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்றும், தமிழகத்தை 30 காலமாக ஆட்சி செய்து பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற கட்சி எனவும் தெரிவித்தார். சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், இதுதான் எங்கள் பிரதான கோரிக்கை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிக இடங்களிலே வெற்றி பெறுகின்ற பொழுது இதை முன்னிறுத்துவோம். இந்த மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். இன்றைக்கு தேசிய கட்சிகளெல்லாம் இன்றைக்கு பல்வேறு மாநிலத்தில் உள்ளடங்கியிருக்கு தேசிய கட்சிகள். அந்தந்த மாநில பிரச்சனை தான் அவையிலும் முன்னெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கொடுக்குதா, மத்தியில் அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த